ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண, பரந்தாமன் பொற்பாதங்கள் பெற்ற புண்ணிய ஸ்தலமே பிருந்தாவனம். பிருந்தாவனத்தில் மகிழ்ச்சி என்ற ஒன்று என்றுமே குறைந்ததில்லை. பிருந்தாவனம் முழுவதும் கண்ணன் கோபகோபியருடன் ஆடிப்பாடி திரிவான். அவன் நாருயிர் கோபிகையான ராதையுடன் சேர்ந்து பிருந்தாவனம் முழுவதும் சுற்றித் திரிவான். ஆனால் கண்ணன் பிருந்தாவனம் விட்டும் அவன் ராதிகையும் விட்டும் பிரியும் தருணமும் உருவானது. பிருந்தாவனத்தில் ராதா கிருஷ்ணரின் இறுதி சந்திப்பையே இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்க. அனைவரும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கடலை உருவாக்கிய கண்ணன் தனக்கு ஜனனம் அளித்த பெற்றோரை கம்சனின் சிறையில் இருந்து மீட்க வேண்டும். அதனால் கண்ணனிடம் பக்தி உறுதி கொண்ட அக்ரூரரை மதுராவில் இருந்து பிருந்தாவனம் வருகின்றார் ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்து செல்ல. அக்ரூரர் பலராம கிருஷ்ணரை அழைத்து செல்ல வந்த செய்தி காட்டு தீ போன்று பிருந்தாவனம் முழுவதும் பரவியது. கண்ணனின் கோபியர்களோ கண்ணனை பிரிய போவதை எண்ணி மீளா துயரத்தில் ஆழ்ந்தனர். கோபியர்களே, கண்ணனின் நாருயிர் காதலியான ராதாவிடம் ராதிகையின் கண்ணன் பிருந்தாவனம் விட்டு செல்லும் தகவலை கூறினார்கள். இதை கேட்ட ராதாவின் உள்ளம் பரிதவித்தது. ராதா அவள் மன்னவனை பிரிந்தால் என்ன ஆவாள்? வேதனையை மறக்க இயலாமல் ராதாவோ அழுகின்றாள். மகிழ்ச்சியான ராதா கிருஷ்ணர் வாழ்வில் விரகத்தின் நொடி கடந்து வந்தது. கண்ணனும் அனைத்து கோபியரையும் சமாதானம் செய்துவிட்டு அவன் ராதிகையை தனியாக சந்திக்கின்றான். கண்ணன் நீங்கா விடைபெறும் பிரிவே ராதாவால் ஏற்க இயலவில்லை. என் கிருஷ்ணா, நீ என்னை விட்டு செல்லாதே. நீ இல்லாமல் என் வாழ்வு சூன்யமாகிவிடும். என் வாழ்வே நீதான் கண்ணா, என் இதயத்தில் நிறைந்தவன் நீ. நீயோ என்னை விட்டு சென்றால் உன் ராதிகை என்ன ஆவேன் என்று ராதா விரக கண்ணீரில் நிறைகின்றாள். ராதையின் தவிப்பை கண்ணனாலும் ஏற்க இயலவில்லை. என் ராதா, நீயும் நானும் வேறு வேறு அல்ல. நாம் இருவரும் ஒருவரே. ஆத்மாவால் நாம் ஒன்றிணைந்தவர்கள். நம்மை எவராலும் பிரிக்க இயலாது. பாலையும் அதன் வெண்மை நிறத்தையும் பிரிக்க முடியாதது போன்று நம் இருவரையும் காலத்தாலும் பிரிக்க முடியாது. ஆனால் உன் கண்ணன் இப்போது கடமையாற்ற செல்லத்தான் வேண்டும் என்றான் கண்ணன். அன்று கோலோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தன் ஸ்ரீதாமாவால் ராதாவிற்கு சாபம் கிடைத்தது. 100 ஆண்டுகள் ராதா கிருஷ்ணரை பிரிந்து வாழ வேண்டும் என்று. அந்த சாபத்தின் விளைவுதான் ராதா கிருஷ்ணரின் இந்த விரகத்திற்கான காரணம். கண்ணனும் உடனடியாக புறப்படாமல் ராதிகையுடன் சில பொழுதுகளை செலவிடுகின்றான். விரகத்தில் தவிக்கும் ராதிகைக்கு எப்போதும் போல் கண்ணன் அழகான ஆடை அணிவித்து நகைகள் கொண்டும் பூக்கள் கொண்டும் ராதையை அலங்கரித்தான். விரகத்தின் தவிப்பில் கண்ணன் மடியில் சாய்ந்து விழிநீருடன் தூங்கிவிட்டால் கண்ணனின் ராதிகை. இனி விரகத்தால் தூக்கம் என்பதே ராதிகைக்கு இல்லை. கண்ணனும் சாபத்தின் விளைவால் பிருந்தாவனம் விட்டு அவன் ராதிகையை விட்டும் உடனே சென்றாக வேண்டும். ராதா எழும்புவதற்கு முன்பாக தன் மடியில் விரகத்துடன் துயில் கொள்ளும் ராதிகையின் தலையை கட்டிலில் வைத்துவிட்டு ராதாவை விட்டு அமைதியாக பிரிந்து செல்கின்றான் கண்ணன். பின் கண்ணனும் பலராமருடன் அக்ரூரர் கொண்டு வந்த தேரில் ஏறி பிருந்தாவனம் விட்டு செல்கின்றான். தூக்கத்தில் இருந்து விழித்த ராதா கண்ணன் பெயரை கூறிக்கொண்டே அழுதாள். ராதாவை கோபியரும் வந்து சமாதானம் செய்தனர். ராதிகையின் மனம் விரகத்தை ஏற்குமா? கண்ணன் செல்லும் தேரை சுற்றி வளைத்து கண்ணனின் கோபியர்கள் அழுது புலம்பினர். ராதிகையோ கண்ணனை பிரிவதை ஏற்க முடியாமல் விழிநீர் கொண்டு கண்ணனை வழி அனுப்ப வந்தாள். விரகத்தின் வழியால் ராதையின் விழிகளே கண்ணனிடம் பேசியது. ஒரு வார்த்தை கூட ராதாவால் கண்ணனிடம் பேச இயலவில்லை. கண்ணனும், என் ராதா, பிரியசகி, என் கோபியரே, உங்கள் கிருஷ்ணன் கடமையாற்ற உங்களை விட்டு பிரிந்து சென்றே ஆக வேண்டும். நான் விரைவில் திரும்பி வருவேன். இந்த கண்ணனின் வாழ்வில் என் கோபிகைகள் அன்புதான் நிறைந்திருக்கின்றது. இந்த விரகத்தை நீங்கள் ஏற்கவே வேண்டும் என்று கண்ணன் பிரியா விடை பெற்றான். ராதாவால் எதுவுமே பேச இயலவில்லை. கண்ணன் சென்ற தேர் மறையும் வரை காதல் கண்ணனையை பார்த்து கொண்டே இருந்தாள் ராதா. ராதா கிருஷ்ணர் என்றென்றுமாய் பிரிந்தும் விட்டனர். ராதாவும் பின் பிருந்தாவனத்தில் கண்ணனின் நினைவுகளுடனே கிருஷ்ண பிரேமையில் ஆழ்ந்திருந்தாள் விரகத்தோடு. கண்ணனோ கடமையாற்ற மதுரா சென்று விட்டான். காதல் கண்ணனுக்கும் ராதிகைக்கும் விரகத்தின் வழி. ராதே கிருஷ்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராதா ராதா.